உங்கள் அத்தனை பேரையும் இந்த ஆய்வுக்கூடம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன் நாம ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் வெப்பம் பாடத்தோட இரண்டாவது பகுதியை நாம இப்ப பார்க்க போகிறோம் குளிர்காலத்தில் காலையில் குளிக்கிறதுக்கு சூடு தண்ணி வச்சிருப்போம் சூடு அதிகமா இருக்கு சூடு கம்மியா இருக்கு தானே நம்ம சொல்றோம் வெப்பம் அதிகமா இருக்கு வெப்பம் குறைவாக இருக்கு தானே நம்ம சொல்றோம் எவ்வளவு வெப்பம் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா அதுதான் கேள்வி எவ்வளவு வெப்பம் குறைவாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமா இரும்பு கம்பி அடுப்பில் வச்சு ரொம்ப பழுக்க காய்ச்சிரும் அதையும் இது ரொம்ப அதிகமான வெப்பமாக இருக்கிறது குறைவான வெப்பமாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் எவ்வளவு வெப்பம் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியும் ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவைத்தான் வெப்பநிலை என்கிறோம் வெப்பம் என்பது ஒரு ஆற்றல் வெப்பநிலை என்பது அந்த ஆற்றலின் அளவு ஒரு பொருள் எவ்வளவு வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவை கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்குத்தான் வெப்பநிலை என்று பெயர் இப்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அங்கே டாக்டரு வெப்பநிலை மானி கொண்டு நம்ம உடல் வெப்பநிலையை அளந்து பார்க்குறாரா இல்லையா அவர் அளக்கிறது எவ்வளவு வெப்பம் இருக்கிறது என்று தான் அப்போ சொல்கிறாரு பார்த்திங்களா நூறு டிகிரி இருக்குது அப்படின்னு நூறு டிகிரி எப்படிங்க சொல்கிறாரு நீரின் கொதிநிலை நூறு டிகிரின்னு பார்த்தோம் அப்போ நம்ம உடல் வெப்பநிலை நூறு டிகிரி இருக்குன்னா நம்ம உடல் வந்து நீர் மாதிரி கொதிச்சிட வேண்டாமா அப்போ இந்த ரெண்டுக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்கிறது நம்ம உடல் வெப்பநிலை நூறு டிகிரி இருக்கிறது நீரின் கொதிநிலை நூறு டிகிரி இருக்கிறது நீரின் கொதிநிலை நூறு டிகிரி தளன்னு கொதிச்சிரும் அந்த தண்ணி பார்த்துருக்கீங்களா அப்போ நம்ம உடம்பு அப்படி கொதிக்குதா இந்த ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம் வெப்பநிலையை அளவிடக்கூடிய அளவுகளில் வித்தியாசம் இருக்கிறது வேறுபாடு இருக்கிறது அப்படி என்ன சார் அளவீடுகள் இருக்கிறது ஆமாங்க வெப்பநிலையை அளவிடுவதற்கு மூன்று அளவீடுகள் பயன்படுத்துகிறார்கள் ஃபாரன் ஹீட் அளவீடு செல்சியஸ் அளவீடு கெல்வின் அளவீடு என்று மூன்று வகையான அளவுகளை பயன்படுத்துகிறார்கள் இந்த மூன்று வகையான அளவுகளை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல ஹீட் அளவீடு இது தான் நம்ம மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது டாக்டர் வந்து நம்ம உடல் வெப்பநிலையை அளந்து பார்த்துட்டு இவ்வளவு வெப்பநிலை இருக்கிறதுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த வெப்பநிலை மாணிகளில் பயன்படக்கூடியது ஃபாரன் ஹீட் அளவீடு இந்த ஹீட் அளவீட்டில் முப்பத்தி டிகிரி ஃபாரின் ஹீட் நிலை புள்ளியாகவும் உரைநிலைன்னா நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் திடநிலைக்கு மாறுது பார்த்தீங்களா அந்த புள்ளி நீரை எடுத்துக்கொள்வோம் நீர் தண்ணியாக இருக்குது அது உரை நிலைக்கு மாறும்பொழுது எப்படி மாறிடுது பனிக்கட்டியாக மாறிவிடுகிறது அதுதான் அந்த உரைநிலை புள்ளி ஃபாரின் ஹீட் அளவியட்டில் முப்பத்தி ரெண்டு டிகிரி ஃபாரின் ஹீட்டு உரைநிலை புள்ளியாகவும் இரநூற்றி பன்னிரெண்டு டிகிரி ஃபாரன் ஹீட் ஆவியாதல் புள்ளியாகவும் குறிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையே உள்ள இடைவெளி நூற்றி எண்பது பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எத்தனை பகுதிங்க நூற்றி எண்பது இந்த அளவீடுகளை நாம் ஞாபகம் வச்சுக்கணுங்க ஃபாரன் ஹீட் அளவீடில் முப்பத்தி டிகிரி ஃபாரன் ஹீட்டு ஆரம்ப புள்ளி இரநூத்தி பன்னிரெண்டு டிகிரி ஃபாரன் ஹீட்டு ஆவியாதல் புள்ளி இந்த இடைப்பட்ட பகுதி நூற்றி எண்பது பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்தது செல்சியஸ் அளவீடு பார்த்தோம் இல்லைங்களா அதான் டிகிரி செல்சியஸ் அளவில் குறிப்பது ஜீரோ டிகிரி செல்சியஸ் உரைநிலை புள்ளியாகவும் நூறு டிகிரி செல்சியஸ் ஆவியாதல் புள்ளியாகவும் நிலை நிறுத்தப்பட்டுள்ளன நீரை எடுத்துக்கொள்வோம் நீர் திரவ நிலையில் இருக்கக்கூடிய நீர் திடநிலையில் உள்ள பனிக்கட்டியாக எப்பொழுது மாறுகிறது அதை செல்சியஸ் அளவீட்டில் சொல்லணும்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் அந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய நீர் வாயு நிலைக்கு நீராவியாக எப்பொழுது மாறுகிறது என்றால் நூறு டிகிரி செல்சியஸ் அது ஆவியாதல் புள்ளி செல்சியஸ் அளவீட்டில் ஜீரோ டிகிரி செல்சியஸ் உரைநிலை புள்ளியாகவும் நூறு டிகிரி செல்சியஸ் ஆவியாதல் புள்ளியாகவும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள இடைவெளி நூறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த செல்சியஸ் அளவீட்டுக்கு இன்னொரு பெயர் என்னென்னா சென்டிகிரேடு அளவீடுன்னு பேரு சென்டிகிரேடு சென்டிகிரேடுன்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுதுங்களா இந்த செல்சியஸ் அளவீடு எத்தனை இடைவெளியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நூறு நூறு சென்டம் அதனால தான் இதுக்கு பேரே சென்டிக்ரேடு செல்சியஸ் அளவீடுக்கு இன்னொரு பேர் என்ன பேருனா சென்டிக்ரேடு ஏன்னா ஜீரோ டிகிரி செல்சியஸுக்கும் நூறு டிகிரி செல்சியஸுக்கும் இடையே உள்ள பகுதி நூறு இடைவெளி பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அந்த நூறுக்கு இங்கிலீஷில் செண்டம் செஞ்சுரி இதிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது சென்டிகிரேடு செல்சியஸ் அளவீட்டின் மற்றொரு பேர் என்ன பேருங்க சென்டிகிரேடு அளவீடு மூன்றாவது கெல்வின் அளவீடு அது என்ன சார் கெல்வின் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு கெல்வின் வெப்பநிலையில் நீரின் திட திரவ மற்றும் வாயு நிலைகள் ஒன்றிணைந்து காணப்படும் இந்த நீரின் மும்மை புள்ளி நல்லா கொஞ்சிக்கணும் திடநிலை திரவநிலை மற்றும் வாயுநிலை இந்த மூன்றும் ஒன்றிணைந்து காணப்படக்கூடிய புள்ளி இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு கெல்வின் இந்த நீரின் மும்மை புள்ளியின் இரநூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஐந்தில் ஒரு பங்கு அதைத்தான் கெல்வின் என்று சொல்லுகிறார்கள் அந்த இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஐந்தில் ஒரு பங்குங்க செல்சியஸ் மற்றும் கெல்வின் அளவீடுகளுக்கு இடையுள்ள தொடர்பு என்ன அப்படின்னா செல்சியஸ் அளவீட்டோட இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சை கூட்டினோம்னா நமக்கு கிடைப்பது கெல்வின் அளவீடு செல்சியஸ் அளவில் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அதை கெல்வின் அளவாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னா அது கூட இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு நம்ம என்ன செஞ்சுக்கிற வேண்டியது கூட்டிக்கிற வேண்டியது இந்த மூணையும் மூன்று அளவீடுகளையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த படத்தை பாருங்களேன் ஹீட் அளவீடு குறிக்கப்பட்டு இருக்கிறது செல்சியஸ் அளவீடு கெல்வின் அளவீடு செல்சியஸ் அளவீட்டில் பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் நீர் நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் நீரின் உறைநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு நடுவில் இருக்கிறது செல்சியஸ் எளிமையான உதாரணம் நீர் நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் அதை ஃபாரின் ஹீட்டில் சொன்னால் இரநூற்றி பன்னிரெண்டு டிகிரி ஃபாரன் ஹீட் கெல்வின் அளவில் சொன்னால் முந்நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு கெல்வின் கெல்வின் அளவீடு சொல்லும் பொழுது டிகிரி என்ற வார்த்தை பயன்படுத்துவது இல்லை ஃபாரன் ஹீட்டுக்கும் செல்சியஸுக்கு மட்டும்தான் அந்த டிகிரி என்ற பதம் பயன்படுத்த வேண்டும் இதே கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று வகை வெப்பநிலை இந்த அளவுகளில் சில அடிப்படையான வெப்பநிலைகளை பார்க்க போகிறோம் நம்ம நீரின் கொதிநிலை வந்து செல்சியஸ் வெப்பநிலையில் நூறு டிகிரி செல்சியஸ் அதே இது ஃபாரன் ஹீட் வெப்பநிலை அளவீட்டில் இரநூத்தி பன்னிரெண்டு டிகிரி ஃபாரன் ஹீட் நீரின் கொதிநிலை கெல்வின் அளவீட்டில் முந்நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு கெல்வின் நிலையில் இருக்கக்கூடிய நீர் திடநிலைக்கு மாறி பனிக்கட்டி ஆகுது பார்த்திங்களா அந்த பனிக்கட்டியின் உருகு நிலை செல்சியஸ் அளவீட்டில் ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஃபாரின் ஹீட் அளவில் முப்பத்தி ரெண்டு டிகிரி ஃபாரன் ஹீட் கெல்வின் அளவீட்டில் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு கெல்வின் இந்த கெல்வின் முந்நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து இரநூத்தி எழுபத்தி மூணு நூறு குறைஞ்சிருக்குதுங்களா அப்போ இது ஜீரோ கெல்வினாக இருந்தால் செல்சியஸ் அளவில் எவ்வளோங்க சார் அந்த அளவு குறிக்க முடியுமாங்க சார் முடியும் ஜீரோ கெல்வினாக இருந்தால் செல்சியஸ் அளவில் மைனஸ் இரநூத்தி எழுவத்தி மூணு டிகிரி செல்சியஸ் இதை நம்ம நினச்சே பார்க்க முடியாதுங்க ஜீரோ டிகிரி செல்சியஸ்லேயே நீர் பனிக்கட்டியாக மாறிடும் அப்புறம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இந்த வெப்பநிலை அளவை யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம் அதுபோல் மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் யோசித்து பார்க்கவே முடியாது தனிச்சுழி வெப்பநிலை ஜீரோ கெல்வின் என்பது செல்சியஸ் அளவீட்டில் மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அதே ஜீரோ கெல்வின் ஃபாரன் ஹீட் அளவில் மைனஸ் நானூற்றி அறுபது டிகிரி ஃபாரன் ஹீட் இது சில ஒப்புமை அளவீடு தான் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இதிலிருந்து ஒரு ஒருமதி பண்ணுனா கட்டாயமாக கேட்பாங்க நீரின் கொதிநிலை கெல்வின் அளவீட்டில் எவ்வளவு அல்லது பனிக்கட்டின் உருகுநிலை ஃபாரின் ஹீட் அளவீட்டில் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறமா தனிச்சுழி வெப்பநிலை என்ற ஒரு வார்த்தை ஒரு வாயுவின் அழுத்தமும் கன அளவும் எந்த வெப்பநிலையில் சுழியாக மாறுகிறதோ அந்த வெப்பநிலைக்கு தனிச்சுழி வெப்பநிலை என்ற பெயர் இந்த சுழி என்பது ஜீரோவை குறிக்கிறது ஒரு வாயுவின் அழுத்தமும் கன அளவும் சுழியாக மாறும் வெப்பநிலை தனிச்சுழி வெப்பநிலை என்று அளவிடப்படுகிறது இந்த எத்தனையோ வாயுக்கள் இருக்கிறதோ அத்தனை வாயுக்களின் அழுத்தமும் மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பூஜ்ஜியம் ஆகிருங்க அதைத்தான் தனிச்சுழி வெப்பநிலை என்கிறோம் அதுதான் கெல்வின் அளவீட்டில் இருக்கக்கூடிய ஜீரோ கெல்வின் அது கே இல்லைங்க அது ஜீரோ கெல்வின் இந்த ஜீரோ தான் தனிச்சுழி வெப்பநிலை என்கிறோம் அனைத்து வகையான வாயுக்களின் அழுத்தமும் இந்த ஜீரோ சுழி ஆகிவிடும் இப்போ இந்த மூன்று வகையான அளவீடுகள் படித்தோம் இல்லைங்களா ஃபாரன் ஹீட் அளவீடு செல்சியஸ் அளவீடு கெல்வின் அளவீடு இதிலிருந்து ரெண்டு மார்க்கில் ஒரு கணக்கு கட்டாயமாக கேட்பாங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒன்று பார்க்கலாம் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸை கெல்வின் அளவீட்டுக்கு மாற்றுக எப்படி சார் மாற்றுறது இந்த டிகிரி செல்சியஸ் அளவீட்டோட இரநூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சை கூட்டினோம்னா நமக்கு கெல்வின் அளவீடு கிடைச்சிரும் அப்போ இருபத்தி அஞ்சு கூட இரநூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஐந்து கெல்வின் அளவை கூட்டினோம்னா நமக்கு கிடைப்பது இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒன்று அஞ்சு கெல்வின் இது ஒரு கணக்கெடு மிக எளிமையான கணக்கெடு இது ரெண்டு மார்க்கில் கட்டாயமாக கேட்பாங்க அடுத்து டிகிரி செல்சியஸ் அளவை ஃபாரின் ஹீட்டாக மாற்றுவது ஃபாரின் ஹீட்டு அளவை செல்சியஸ் அளவாக மாற்றுவது இதிலிருந்து ஒரு கணக்கு கட்டாயமாக கேட்பாங்க இதை நீங்கள் பார்த்துக்கங்க பொதுவாக வெப்பத்தை வெளியிடக்கூடிய பண்பு அல்லது உட்கவரும் பண்பு மூன்று காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது என்னென்ன காரணிகள் சார் இங்கே பாருங்களேன் ஒரு அரை கிலோ படிக்கல் இருக்குது தராசில் அரை கிலோ படிக்கல் அதுபோல் ஒரு கிலோ படிக்கல் இருக்கிறது இந்த ரெண்டையும் வெப்பப்படுத்துகிறோம் எது சீக்கிரமே சூடாகும் அரைக்குள்ளா படிக்கல் அந்த பொருளின் நிறை வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது சீக்கிரம் என்ன செய்கிறோம் வெப்பத்தை உட்க வருகிறது அதுபோல் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கக்கூடிய பனிக்கட்டி இருக்கிறது இன்னொன்று ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கக்கூடிய நீர் இருக்கிறது ரெண்டையும் வெப்பப்படுத்துகிறோம் எது சீக்கிரமே கொதிக்கும் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கக்கூடிய நீர் ஏன்னா அதில் ஏற்கனவே ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கிறது இன்னும் ஒரு ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்ன கொடுத்தா போதும் அது நூறு டிகிரி அடைந்து சீக்கிரமாக என்ன செஞ்சிடும் கொதிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பொருளின் ஏற்படக்கூடிய வெப்பநிலை வேறுபாடும் இருக்கிறது மூன்றாவதாக பொருளின் தன்மை திடப்பொருளாக இருந்தால் திரவ பொருளாக இருந்தால் வாயு பொருளாக இருந்தால் இந்த மூன்றில் எது சீக்கிரமாக வெப்பத்தை உட்க வரும் வாயு பொருள் அப்புறம் திரவ பொருள் அப்புறம் திடப்பொருள் இந்த மாதிரி வெப்பத்தை வெளியிடும் அல்லது உட்கவரும் பண்பு மூன்று காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது பொருளின் நிறை பொருளில் ஏற்படும் வெப்பநிலை வேறுபாடு அடுத்து பொருளின் தன்மை ஒரு கிலோகிராம் எடை உள்ள ஒரு பொருள் ஒரு ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே அதை ஐம்பத்தூர் டிகிரியாக மாற்றணும் எவ்வளவு மாற்றணும் ஐம்பத்தி ஒன்று அதாவது ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூட்டணும் அதுக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் நமக்கு கொடுப்போம் அந்த அளவுக்கு தான் தன் வெப்ப ஏற்பு திறன் என்று பெயர் புரியுதா உங்களுக்கு ஒரு கிலோகிராம் நிறை உள்ள ஒரு பொருள் உதாரணமாக ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கிறது அது ஒரு டிகிரி கூட்டி ஐம்பத்தி ஒன்றாக மாற்றணும் அதுக்கு எவ்வளவு வெப்பம் கொடுப்போம் அந்த வெப்ப ஆற்றலின் அளவு தான் தன் வெப்ப ஏற்பு திறன் ஓரளவு நிறை உள்ள பொருளின் வெப்பநிலையை ஒரு அழகு உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு அதன் தன் வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும் இந்த தன் வெப்ப ஏற்புத்திறனின் பன்னாட்டு அழகு ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின் இதை ஜூல் பெர் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ் மற்றும் ஜூல் பெர் கிராம் டிகிரி செல்சியஸ் என்ற அழகுகளையும் பயன்படுத்துகிறார்கள் இந்த பன்னாட்டு அழகு முறையில் பயன்படுத்தக்கூடிய அழகை மறந்துடாதீங்க தன் வெப்ப ஏற்புத்திறனின் பன்னாட்டு அழகு ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின் இது ஒரு மார்க்கில் கட்டாயமாக கேட்பாங்க எல்லா விதமான பொருட்களிலும் இருக்கிற பொருட்கள்லேயே தன் வெப்ப திறன் அதிகமான பொருள் எது அப்படின்னா நீர் தாங்க அதிக தன் வெப்ப திறன் கொண்ட பொருள் எது அப்படின்னா நீர் நீரின் தன் வெப்ப ஏற்புத்திறன் நாலாயிரத்து இரநூறு ஜூல் பெர் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ் அதனால தான் அந்த தண்ணீரை வந்து பொருட்களை குளிர வைப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் ஏன் தன்னுடைய வெப்பநிலையை உயர்த்துவதற்கு நீர் அதிக வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும் நீர் தன்னுடைய வெப்பநிலையை உயர்த்துவதற்கு அதிக வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும் எந்த அளவுக்குன்னா நாலாயிரத்தி இரநூறு ஜூல் பெர் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதனால தான் இந்த நீரை வாகனங்களில் இருக்கும் வெப்பத்தை தணிக்கும் அமைவுகளில் நீர் குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுகிறது கூல் அண்ட் வாட்டர் சொல்கிறோம் இல்லைங்க அது தாங்க வாகனங்களில் நான்கு சக்கர வாகனங்களில் அந்த இயந்திரங்கள் என்ஜின் சூடாகாமல் இருக்கிறதுக்கு கூல்ண்டு வாட்டர் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா நீரின் தன் வெப்ப அதிகம் மேலும் தொழிற்சாலைகளில் இயந்திரங்களிலும் ஏற்படும் வெப்பத்தை தணிப்பதற்கும் இந்த நீர் பயன்படுகிறது தண்ணி கிடக்குது குளம் ஏரி இதில் மேல் பகுதியில் இருக்கும் நீரின் வெப்பநிலை பகல் நேரத்திலும் கூட பெரிதும் மாறாமல் இருப்பதற்கு காரணமும் இதுதான் எது நீரின் தன் வெப்ப ஏற்புத்திறன் அதிகம் ஒரு மார்க்கில் கேட்பாங்க நீரின் தன் வெப்ப திறன் எவ்வளவு அப்படிங்கிறது நாலாயிரத்தி இருநூறு கிலோகிராம் பெர் கல்வின் பல்வேறு நிலைகளில் இருக்கும் நீரின் தன் வெப்ப திறன் எவ்வளவு நீர் வந்து திரவ நிலையில் மட்டும் இல்லைங்க பனிக்கட்டியாகவும் இருக்கிறது வாயு நிலையிலும் இருக்கிறது நீர் திரவ நிலையில் இருக்கும் பொழுது அந்த நீரின் தன் வெப்ப திறன் நாலாயிரத்தி இரநூறு ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கல்வின் அதே இது திடநிலைக்கு மாறிடுச்சுன்னா பாருங்கள் பகுதியாக நாலாயிரத்தி இரநூறுல பாதி குறைஞ்சி போயிடுதுங்க பனிக்கட்டியாக இருக்கக்கூடிய நீரின் தன் வெப்ப திறன் திடநிலையில் உள்ள நீரின் தன் வெப்ப ஏற்புத்திறன் ரெண்டாயிரத்தி நூறு ஜூல் பெர் கிலோகிராம் பெருக்கல்வின் அதே இது நீராவியாக வாயு நிலையில் இருக்கும் பொழுது நீரின் தன் வெப்ப ஏற்பத்திறன் நானூற்றி அறுபது ஜூல் பெர் கிலோகிராம் கல்வின் பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய நீரின் தன் வெப்ப தான் நாம் இப்போ பார்த்தோம் இதில் இருக்கக்கூடிய தொடர்பு உங்களுக்கு தெரிகிறதுங்களா சாதாரணமாக நீராக இருக்கும் பொழுது நாலாயிரத்தி இரநூறு திடநிலையில் பனிக்கட்டியாக மாறிடுச்சுன்னா நீரின் தன் வெப்ப ஏற்புத்திறன் பாதியாக குறையுது பாருங்கள் வாயு நிலையில் நீராவியாக இருக்கும் பொழுது இன்னும் ரொம்ப குறைஞ்சி நானூற்றி அறுபதாக குறைகிறது அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும் ஒரு வார்த்தை தான் இல்லை தன் வெப்ப ஏற்புத்திறனில் தன்கிறது மட்டும் இல்லை அங்கே ஒரு கிலோகிராம் ஓரளவு நிறைன்னு வந்துச்சு இங்கே அது வரல இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்க ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும் இதனை டேஸ் எனவும் குறிப்பிடலாம் வெப்ப ஏற்புத்திறன் ஈகோட்டு தேவையான வெப் வெப்ப ஆற்றல் பை வெப்பநிலை மாற்றம் இந்த வெப்ப ஏற்புத்திறனின் பன்னாட்டு அழகு ஜூல் கெல்வின் அவ்வளோதான் வெப்ப ஏற்புத்திறனின் பன்னாட்டு அழகு ஜூல் கெல்வின் இப்போ நம்ம பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது அது மூன்று நிலைகளில் மாறுகிறது அப்படின்னு பார்த்தோம் அது வந்து வெப்பத்தின் அடிப்படையில் திடப்பொருள் திரவ பொருளாக மாறுகிறது திரவ பொருள் வாயு மாறுகிறது அப்படின்னு பார்த்தோம் இதுக்கு பெயர் நிலை மாற்றம் வெப்பநிலையின் அடிப்படையில் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது என்னென்ன வெப்பநிலையில் வந்து மாற்றங்கள் ஏற்படுகின்றன பனிக்கட்டிக்கு நாம் அதிகமாக வெப்பநிலை வெப்பம் கொடுக்கும் பொழுது அதனுடைய வெப்பநிலை உயருகிறது அப்போ பனிக்கட்டி என்ன செய்கிறது உருகிறது எந்த வெப்பநிலையில் இந்த பனிக்கட்டி உருகுகிறதோ அந்த வெப்பநிலைக்கு உருகுநிலை என்று பெயர் நிலை மாற்றத்தில் வெப்பத்தின் அடிப்படையில் பார்த்தோம் இப்போ நம்ம வெப்பநிலையின் அடிப்படையில் பார்க்குறோம் பனிக்கட்டி எந்த வெப்பநிலையில் உருகுகிறதோ அந்த வெப்பநிலைக்கு உருகுநிலை என்ற பெயர் இந்த நீராவி திரும்ப எப்போ பனிக்கட்டியாக மாறுகிறதோ எந்த வெப்பநிலையில் பனிக்கட்டியாக மாறுகிறதோ அந்த வெப்பநிலைக்கு உரைநிலை என்ற பெயர் உருகுதலுக்கு காரணமான வெப்பநிலை உருகுநிலை உறைதலுக்கு காரணமான வெப்பநிலை உரைநிலை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த நீரை நாம் வெப்பப்படுத்தும் பொழுது அது நீராவியாக மாறுகிறது இந்த நீர் எந்த வெப்பநிலையில் நீராவியாக மாறுகிறதோ அந்த வெப்பநிலைக்கு கொதிநிலை என்று பெயர் வெப்பத்தை கொடுக்குறோம் நீர் நீராவியாக மாறுகிறது எந்த வெப்பநிலையில் நீர் நீராவியாக மாறுகிறதோ அந்த வெப்பநிலை கொதிநிலை எனப்படுகிறது நீராவியை நாம் குளிர வைக்கிறோம் திரும்ப நீராவி நீராக மாறுகிறது எந்த வெப்பநிலையில் நீராவி குளிர்ந்து நீராக மாறுகிறதோ அந்த வெப்பநிலைக்கு ஒடுக்க நிலை என்று பெயர் பாருங்க வெப்பநிலையின் அடிப்படையில் மொத்தம் நான்கு கருத்துக்களை பார்த்துருக்குறோம் உருகுநிலை உரைநிலை கொதிநிலை ஒடுக்கநிலை நிலை மாற்றங்களின் அடிப்படையில் நாம் இதை பார்த்துருக்குறோம் எல்லா பொருட்களுமே மூன்று நிலைகளில் காணப்படும் திடப்பொருளை வெப்பப்படுத்தினோம்னா அது நீராக மாறி நீராவியாக மாறும் ஆனால் சில பொருட்கள் சில திடப்பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது நீராக மாறாமல் நேரடியாக வாயுவாக மாறிவிடும் இந்த நிகழ்ச்சிக்கு பதங்கமாதல் என்று பெயர் அதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா அயோடின் நாப்தலின் இந்த நாப்தலின் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க பார்த்தது இல்லையா பார்த்துருக்கோங்க நம்ம வீடுகளில் பூச்சியை விரட்டுறதுக்கு அந்துருண்டை போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த அந்துருண்டையோட அறிவியல் பெயர் தான் நாப்தலின் அந்த துணிமணிகளோட போட்டிருப்போம் அப்போ அந்த அந்துருண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக கரைஞ்சி ந நீராகவா மாறுகிறது ஒரு மாதம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த அந்துருண்டை இருக்காது என்ன செஞ்சிடும் வாயுவாக மாறியிருக்கும் திடப்பொருள் திரவம் ஆகாமல் நேரடியாக வாயுநிலைக்கு மாறியிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தான் பதங்கமாதல் என்று பெயர் இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு மெழுகு வச்சுருக்குறோம் அந்த மெழுகை நாம் லேசாக வெப்பப்படுத்துகிறோம் லேசாக வெ வெப்பப்படுத்தின உடனேவே மெழுகு உருகிறது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகலாம் அந்த அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நாம் கொடுக்கக்கூடிய வெப்பம் எங்கே போகிறது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு வெப்பப்படுத்துகிறோம் ஒரு அந்த உடனேவாக தண்ணி கொதிச்சிருது அடுப்பு பற்ற வச்ச உடனேவா தண்ணி கொதிச்சிருது இல்லை இல்லை ஒரு பத்து நிமிஷமாகுது ஆகுது இல்லைங்க அந்த பத்து நிமிஷமாக நாம் கொடுக்கக்கூடிய வெப்பம் எங்கே போகிறது இதுதான் கேள்வி அந்த நீரானது எடுத்து தன் அகத்துக்குள்ளே வைத்துக்கொள்கிறது கொள்கிறது எது வரைக்கும் வச்சுக்கிறது கொதிப்பதற்கு தேவையான வெப்பநிலையை அடைவது வரைக்கும் கொடுக்கக்கூடிய வெப்பத்தை தன் அகத்துக்குள்ளே வைத்துக்கொள்கிறது மறைத்து வைத்துக்கொள்கிறது இதற்கு பெயர்தான் உள் உரை வெப்பம் என்று பெயர் உள் உரை என்றால் மறைந்திருப்பது என்று அர்த்தம் நான் சொல்கிற புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வைக்கிறோம் அடுப்ப பத்து வச்ச உடனே தண்ணி கொதிச்சிடாது ஒரு பத்து நிமிஷமாச்சும் ஆகுது அந்த பத்து நிமிடமாக அந்த நீர் அந்த வெப்பத்தை எடுத்து தன் அகத்துக்குள்ளே வைத்துக்கொள்கிறது தான் அந்த வெப்பத்துக்கு தான் உள் உறை வெப்பம் என்று பெயர் பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது அது உடனே நீராக மாறுவதில்லை நீரை வெப்பப்படுத்தும் போது அது உடனடியாக நீராவியாக மாறுவது இல்லை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அடையும் வரை கொடுக்கப்பட்ட வெப்பநிலையை தன் அகத்துக்குள்ளே மறைத்து வைத்துக்கொள்கின்றன தான் உள் உறை வெப்பம் என்று பெயர் இப்போ இந்த வரைபடத்தை பாருங்களேன் திடப்பொருள் வந்து திரவ திரவநிலையாக மாறும் வரை அந்த வெப்பநிலையை அதிகரித்து கொண்டே போதும் இல்லைங்களா ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தான் அந்த திடப்பொருள் என்ன செய்கிறது உருக ஆரம்பிக்கிறது அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா உருகுதலின் உள் உறை வெப்பம் என்று பெயர் வெப்பநிலை மாறாமல் இருக்க திடப்பொருள் திரவ பொருளாக மாறுகிறது அந்த உள் வெப்பம் உருகுதலின் உள் வெப்பம் திரவ வெப்பத்தை எடுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வாயுவாக மாறுகிறது வெப்பநிலை மாறாமல் இருக்க திரவ பொருள் வாயு பொருளாக மாறக்கூடிய அந்த வெப்பநிலை ஆவியாதலின் உள் உறை வெப்பம் என்று அழைக்கப்படுகிறது உள்ளுரை வெப்பத்தில் ரெண்டு வகை உருகுதலின் உள் உறை வெப்பம் ஆவியாதலின் உள்ளுரை வெப்பம் அதுக்கப்புறமா தன் உள் உரை வெப்பம் ஒரு பொருள் திட திரவ வாயு ஆகிய மூன்று நிலைகளில் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறும்போது வெப்பநிலை மாறாமல் உட்கவரும் அல்லது வெளியிடப்படும் வெப்ப ஆற்றல் தன் உள் உரை வெப்பநிலை ஆகும் இந்த தன் உள் உரை வெப்பத்தின் பன்னாட்டு அழகு ஜூல் பெர் கிலோகிராம் எனப்படும் இதோட இந்த பாடத்தில் நாம் பார்த்த பகுதிகள் நிறைவடைகிறது இப்போ நாம் இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்த்தோம் வெப்ப ஆற்றல் வெப்பம் ஒரு வகை ஆற்றல்னு பார்த்தோம் வெப்பம் எவ்வாறு பரவுகிறது என்று பார்த்தோம் வெப்ப ஆற்றலை அ எவ்வாறு அளவிடுகிறோம் அப்படின்னு பார்த்தோம் தன் வெப்ப ஏற்புத்திறன் தன் உள்ளுறை வெப்பம் இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் நிலை மாற்றம் பார்த்தோம் இந்த நிலை மாற்றத்துக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நீர் இந்த நிலை மாற்றத்தில் நான்கு வகை பார்த்தோம் உருகுதல் உரைதல் ஆவியாதல் பதங்கமாதல் இப்போ இந்த பாடத்தை நீங்கள் எந்த அளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன கேள்விகள் பதங்கமாதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக வெரி குட் கற்பூரம் அயோடின் நாப்தலின் இதெல்லாம் நீரின் தன்வெப்பை திறன் எவ்வளவு வாகனங்களில் இயந்திரங்களை குளிர்விக்க நீரை பயன்படுத்துகிறார்கள் ஏன் அப்படி தன் வெப்பை ஏற்புத்தறன் அதிகம் நீரின் தன் வெப்பை ஏற்புத்திறன் எவ்வளவு நாலாயிரத்தி இரநூறு ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின் அழகோடு சேர்த்து சொல்ல வேண்டும் சரிங்களா இந்த பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வியல் மதிப்பீடு என்ன அப்படின்னா வாழ்வில் எத்தனையோ நிலை மாற்றங்கள் வந்தாலும் எப்போதும் நாம் ஒரே பண்பிலே இருக்க வேண்டும் நீர் அதுக்கு திடநிலை திரவநிலை வாயுநிலை எத்தனையோ நிலை மாற்றங்கள் வந்தாலும் அந்த நீரினுடைய பண்பு என்ன செய்யலை மாறலை அதுபோல தாங்க நாமளும் வாழ்வில் எத்தனை நிலை மாற்றங்கள் வந்தாலும் நாம் எப்பொழுதும் மனித பண்பிலே இருக்க வேண்டும் வாழ்வோம் வளம்பெறுவோம் நன்றி மகிழ்ச்சி இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்